ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான கறிவேப்பிலை சட்னி எப்படி ஆடுறது தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்லேயே வந்து கறிவேப்பிலை மரம் இருக்கான்னு நான் எறும்பு இருக்குன்னு சொல்லி அடிச்சு வச்சுட்டு நான் வேறு இடத்துல கறிவேப்பிலை பொறிச்சிட்டு வந்தேன். கறிவேப்பிலை நமக்கு எவ்வளோ சட்னிக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கறிவேப்பிலையே உருவி கழுவி எடுத்து வச்சுக்கிங்க. அதுக்கு தேவையான பொருள் ஒரு கடாயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கறிவேப்பிலை நல்லா கழுவி எடுத்து வச்சதை வந்து போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. அப்புறம் அதே கடாயில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு நல்லா பொன்னுரிமை ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சீரகம், கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு, வெங்காயம் ஒரு கப்பு, பூண்டு ஒரு கட்டி உளிச்சிட்டேங்க, வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, தக்காளி 3 தக்காளி, புளி அதிலே போட்டுருங்க. நல்லா வணக்கி எடுத்துட்டாச்சு நம்ம. இப்போ இது ஆறினதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு முடிச்சிருவி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ நம்ம கறிவேப்பிலை சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம சாம்பார்லேயே ரசிலேயே எதில் கறிவேப்பிலை போட்டாலும் ஒரு சிலர் வந்து கறிவேப்பிலையே சாப்பிட மாட்டாங்க. சட்னி ஆட்டி கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முடி வளர்ச்சிக்கும் கறிவேப்பிலை சட்னி நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.